ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுவும் வந்து ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கு, அதாவது கிளரிக்கல் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும், இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதே போல் எப்போவுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸை கிளியராக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் சரியாக இருக்கும். அதில் என்ன டவுட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே அவங்க அஃபிஷியலாக நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் மூலமாக தான் அப்ளை பண்ணுறாங்க இதை. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதனுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 12/4/2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோடைய கடைசி தேதி 3/5/2019 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படின் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் நடக்கும், எக்ஸாம்ஸ் முதற்கொண்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மொத்த இட ஒதுக்கீடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8593 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 421 போஸ்ட்டு. அது என்னென்ன யாராக இருக்குன்னா, ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி மொத்தம் வந்து 421 போஸ்ட்டு. ஜென்ரல் கேட்டகரி வந்து 183, இடபிள்யூஎஸ்ல வந்து 42 போஸ்ட்டும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 79, எஸ்டிக்கு 4 இடங்களும், ஓபிசிக்கு 113, மொத்தம் 421 இடங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்க்கும்போது இதுக்கு தகுதியுள்ள நபர்கள் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் கிராஜுவேஷன்ஸ் முடித்த யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து 20 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 28 வயசுக்கு மிகையாக இருக்கக்கூடாது. கேட்டகரிஸ் வயசு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாத்தையுமே கவனிச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இருக்கு இல்லையா, இதையும் பார்த்துக்கோங்க. என்ன கிராஜுவேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதே போல் ஏஜ் லிமிட்டு வந்து 20-28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதே போல் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க் கீழே கொடுக்குறேன், இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான தகவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த தகவல் பயன்படவில்லை அப்படின்னாலும் மற்ற உங்கள் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு உள்ள உங்கள் நண்பர்கள் இல்லை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே போல் இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாம்ஸ் ரெண்டும் நடக்கும். ப்ரிலிமினரி வந்து 100 மார்க்ஸ் 1 ஹவர்ஸுக்கு நடக்கும். இங்கிலீஷ் அண்ட் நியூமரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி, இதெல்லாமே 100 மார்க்ஸுக்கு. அதே போல் மெயின் எக்ஸாம் ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மொத்தம் வந்து 190 க்வெஸ்சன்ஸ் 200 மார்க்ஸுக்கு 2 hours 40 minutes நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி இதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதி பேங்க் எக்ஸாம் பேங்க் வேலைக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் வேலைவாய்ப்பு தகவல்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதே போல் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலோட இணைந்துருங்க. இதுக்கு வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும், அதே போல் ப்ரிலிம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் மந்தில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 2019 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் வரும். பே ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிளியராக நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். என்ன தான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னு நினச்சிட்டுனாலும் வந்து அவங்க கொடுத்துருக்க சிலதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி அது தந்தாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து 125 கொடுத்துருக்காங்க இன்டிமேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு. அதே போல் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு 750 ருபீஸ் ஃபீஸ் இன்க்ளூடிங் இன்டிமேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே சேர்த்து 750 ஃபீஸ் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கு நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டு, நல்லா நான் பண்ண முடியும், கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன் நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக செய்யுங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது யாரும் இருக்குன்னா எல்லா கேட்டகரிக்கும் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் கொடுக்குறாங்க ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நல்லா ரீட் பண்ணிக்கணும். அதே போல் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில்
சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்க இடங்கள். ஸோ இதன்படி எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலோடு இணைந்துருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.